Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பயுமே சாஃப்டான அரிசி மாவுல செஞ்ச கொலக்கட்டை ரெசிபி தாங்க. இந்த கொலக்கட்டை விநாயகருக்கும் பிடிக்கும், செய்யற நம்மளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க. இந்த மாவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து ஒரு கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் மாவு வந்து நம்ம கையால் பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சரியாக வரும் ஒரு கப் தண்ணி. இந்த அளவு பிசைஞ்சு விட்டதும் இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக ஆறவிட்டு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம பூரனை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே எந்த கப்பால் மாவு அளந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இதை வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது மாவு அளந்த அதே கப்பால் அரை கப்பிலிருந்து முக்கால் கப் வரைக்கும் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். முக்கால் கப் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை வந்து சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சும் கரையாத வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த அளவு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஓரமாக ஆற விட்டுக்கலாம். இப்போ நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை பார்க்கலாங்க. மாவு வந்து ஒரு கை பொறுக்கிற சூடு அளவு வந்துருச்சு. இப்போது நாம் இதை கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையில் மாவு ஒட்டுறது மாதிரி இருந்தால் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா மெதுவாக இருக்கணுங்க. இப்போது இதை வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நாம் சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சால் அது வந்து அந்த சூட்டிலேயே நம்ம மாவு வந்து வெந்து நம்மளுக்கு கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால சுடுதண்ணியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச மாவை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் விரிசல் விடாத அளவுக்கு தட்டிக்கோங்க. அப்படி விரிசல் விட்டால் கையால் நல்லா தடவி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை அந்த மாவில் வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நடுவால் வைக்காமல் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கொலக்கட்டை செய்ய ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு பக்கம் வாழை இலையோடு சேர்த்து அந்த மாவை ஒன்று சேர்த்துடலாம். இந்த ஓரங்களை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொலக்கட்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் பெருவிரலால் அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நிரம்பையுமே சூப்பரான கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதுபோல் மீதமுள்ள மாவையும் மித்த 2 சேப்பில் நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி மாவை தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பூரணத்தை உருண்டையாக உருட்டி அந்த மாவில் வச்சு இதை வந்து ஒரு உருண்டை சேப்புக்கு நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. இந்த மாதிரி மேலே உள்ள மாவை வந்து பூரணத்துக்கு மேலே ஒன்று சேர்த்து இதை ஒரு உருண்டையாக சேர்த்து செஞ்சு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து விநாயகருக்கு பிடித்த இந்த மாதிரி மோதக அச்சு வச்சு ஒரு கொலக்கட்டை செய்ய போகிறேங்க. இந்த மாதிரி இந்த மோதக அச்சில் எண்ணெயை தடவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மாவெடுத்து அது உள்ளே வச்சு நல்லா இந்த அச்சு முழுக்க தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி
இந்த மாதிரி அச்சு ஃபுல்லாக தடவுனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து அது உள்ளே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்து மேலே வச்சு தடவி எடுத்து நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு மோதக அச்சு கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அந்த அச்சை வந்து மெதுவாக எடுக்கணுங்க. வேகமாக எடுத்தால் நம்மளுக்கு அந்த கொழக்கட்டை வந்து பிச்சுட்டு வந்துடும். அதனால மெதுவாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உடையாமல் நம்ம மோதகம் வந்து நல்லா கிடச்சிரும். இது வந்து விநாயகருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இதை செஞ்ச நம்மளுக்குமே பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நாம் செஞ்சு வச்சுருக்க கொழக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வில் இட்லி தட்டில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழக்கட்டையும் உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு 7-10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொழக்கட்டை வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டான சூப்பரான கொழக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நாம் செஞ்ச இந்த கொழக்கட்டையை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ள பூரணமும் நல்லா வெந்து நல்ல வாய்க்கு ரொம்ப இனிமையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.